அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம் மஸ்ஜித் அல் ஹராமில் இருக்கோம். அப்புறம் கரெக்டாக இந்த தார் ரோட்லேருந்து அங்கே ஒரு ஒயிட் மார்பிள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஒயிட் மார்பிளிலிருந்து மஸ்ஜித் அல் ஹராம் தான். ஸோ அங்கே தொழுதாலும் நம்ம வந்து மஸ்ஜித் அல் ஹராம் பள்ளியாசல தொழுது நன்மைகள் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து தான் மஸ்ஜித் அல் ஹராம் ஸ்டார்ட். இந்த ஒயிட் மார்பிளுக்குன்னே தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தார் ரோட்டில் நம்ம வெறுங்காலோடு நடந்தோன்னா செம்ம சூடு சூடும், கொஞ்ச நேரம் கூட வைக்க முடியாது. ஆனால் அப்படியே இந்த ஒயிட் மார்பிள் கிட்ட நம்ம வந்தோன்னா இதில் வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ எந்த சூடுமே இருக்காது இவ்வளோ வெயில் அடித்தாலும். இந்த ஒயிட் மார்பிள் பேர் வந்துட்டு தாசோஸ். இது வந்து ஈஸ்டர்ன் க்ரீக்கில் உள்ள ஏஜியன்சி பக்கத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஒயிட் மார்பிள். ஸோ இதை வந்து ஸ்னோ ஒயிட்னு அழைப்பாங்க. ஸோ 1978 ஹாஜிகள் வந்துட்டு வெயிலில் வந்து இங்கே தவாப் செய்ய வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இங்கே உள்ள அரசு அந்த ஸ்பெஷலாக இந்த ஒயிட் ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்து இங்கே பதிஞ்சாங்க. ஸோ இது ஏன் கூலிங்காக இருக்குது அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து இதுக்கு அடியில் வந்து ஒரு வாட்டர் பைப்லைன் போகுது, ஏசி இருக்குது அப்படின்னு நிறையா லைஸ் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கல்லுக்குன்னே தனியாக ஒரு கூலிங் சிஸ்டம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்துட்டு வர பனித்துளி ஈரமான காற்றெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு பகலில் வந்து அது வெளியே விடும். அதனால் நம்ம வெயிலில் இங்கே நடக்கும்போது வெயிலோட அனல் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் மார்பிள் மேலே சூரிய ஒளி படுறதை நம்ம பார்த்தோன்னா கண்ணு செம்மையாக கூசும். அது மட்டும் இல்லாமல் தொழுகைக்கு சஜிதா வைக்கும்போது கூட ஒரு சூடு படம். இந்த தாசோஸ் கல் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் ரேர் பீஸு. இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இதே கல்லில் தான் வந்துட்டு ஹாஜியா சோஃபியா துருக்கியில் உள்ள அந்த இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க.